நெல்லையில் முழு ஊரடங்கு நேரத்தில் தினமும் 50 பேருக்கு உணவு அளித்து வரும் ஊர்காவல் படையில் பணிபுரியும் சியாமலா தேவியின் மனிதாபிமான செயல் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று வருகிறது. நெல்லை மாநகராட்சி பகுதி சிஎன் கிராமத்தைச் சேர்ந்தவர் சியாமலா தேவி கடந்த 12 ஆண்டுகளாக ஊர்காவல் படையில் பணிபுரிந்து வருகிறார். இவரின் கணவர் மற்றும் 2 குழந்தைகளுடன் குறைந்த வருமானத்தில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தமிழகத்தில் கொரோனா வைரஸின் 2வது அலை மிக வேகமாக பரவி வருவதால் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த முழு ஊரடங்கு நேரத்தில் சாலையோரங்களில் உணவில்லாமல் வயதானவர்கள் ஆதரவற்றோ தவித்து வருவதை கண்ட சியாமலா தேவி தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து தினமும் 50 பேருக்கு மதிய உணவை தயார் செய்து வழங்கி வருகின்றனர். ஊர்காவல் படையில் குறைந்த வருமானம் பெற்ற நிலையிலும் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் சியாமலா தேவி மற்றும் அவரின் குடும்பத்தினர் செய்து வரும் இந்த சேவை நெல்லை மாவட்ட காவல்துறை மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று வருகிறது. மேலும் ஊரடங்கு நேரத்தில் இவர்களுக்கு உதவி செய்ய பொதுமக்கள் வெளியே வர முடியாத நிலையில் தன்னை போன்ற முன்கள பணியாளர்களாக பணிபுரியும் காவலர்கள் ஊர்காவல் படையினர் உள்ளிட்ட அனைத்து முன்கள பணியாளர்களும் ஆதரவற்று உணவில்லாமல் தவித்து வருபவர்களுக்கு உதவி செய்திட முன்வர வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.